வார்த்தைகள் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி, ஆதித்தமிழர் மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தலித் அமைப்புகள், சமூக அமைப்புகள் பங்கேற்றிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இரண்டு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று, இரண்டு நீதிபதிகள் தந்த அந்த தீர்ப்பை செல்லாததாக ஆக்கும் வகையில் உடனடியாக மோடி அரசு அவசர சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும். இரண்டாவது, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வகையில் இதனை அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையிலே இணைத்திட வேண்டும் என்கிற இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். தேவைப்பட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தையும் விரைவில் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.